ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாளைக்கு பசங்களுக்கு பர்த்டே, செப்டம்பர் 5. 12 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு கிஃப்ட்டும் கேக்கும் வாங்கிறதுக்காக ஈவினிங் நான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் கேக் செக்ஷன் தான் வந்திருக்கேன். கூட ஒர்க் பண்ணுற கொலீக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நான் கேக் வாங்குகிறேன். அவங்க ஃபேமிலி இங்கே இல்லை, தமிழ்நாடு தான் அவரும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேக் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் பசங்களுக்கும் வாங்கியாச்சு. இப்போ சைக்கிள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் கார்த்திக்காக. ஹரிக்கு வந்து கேஜெட்ஸ் பார்க்கணும். அவனுக்கு ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் கிளாஸு, அது பெரிய பின்னாடி இந்த கேஜெட்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அதை நான் இன்னொரு வர வீடியோவில் சொல்கிறேன். ஃபோன், டேப், லேப்டாப்னு எல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஒரு 2-3 நாளாக பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஃபோன் வாங்குறதுக்கு தான் டிசைட் பண்ணியிருக்கேன், இன்னும் முடிவாகலை. அதுக்குள்ளே அவங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆனதுனால வீட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு. ஸோ சைக்கிள் மட்டும் பில் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இவர் தமிழ்நாடு தான், ஃபேமிலி இங்கே இல்லை. இந்த மாதிரி அனிவர்சரிஸ், இப்போ குழந்தைங்க பர்த்டே எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கேக் வாங்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா தான் போய் ஃபேமிலி பார்ப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த வெளிநாட்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலி இல்லாமல் தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில், அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவ்வளோதான். செலிப்ரேஷன் முடிஞ்சது. இப்போ நாங்கள் திரும்பவும் ஹரிக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போக போகிறோம். கீப்பிங் டச். நாளைக்கு வரது பாருங்க. பாய்.